அம்மா. என்னம்மா? என் புள்ள வினோதத்தை பாத்தியா? நான் ஒரு வாரமா பார்க்கலையே. ஐயா உனக்கு தெரியுமா? தெரியலம்மா. ஹாய், ஐம் வீரபாண்டி. என்ன வினோதுன்னு கூப்பிடலாம், வீன்னு கூப்பிடலாம். நான் சொல்றதெல்லாம் பொய், பொய்யை தர வேற எதுவும் இல்லை. அன்னைக்கு நாகா வேஷத்துல வினோத கொலை பண்ணது இந்த பன்னீர் தான். இருக்கலாம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு? நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அந்த ப்ரொஃபசரை ஃபாலோ பண்ணா மீரா, ஸ்வேதா, வினோத் பல மர்மங்கள் தெரிஞ்சிடும். பாவி, உனக்கு குழந்தை குட்டி ஏதாவது இருக்கா? என்னமா, உங்களை எல்லாம் நம்பித்தானையா எங்க பிள்ளைங்களை இங்க படிக்க அனுப்புறோம்? என் பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா உங்களை எல்லாம் அப்படியே கொண்டு குளிய வச்சு. பாவி மக்கா, பிள்ளைங்க பெரிய படிப்பு படிச்சு கடைசி காலத்துல பெத்தவங்களை காப்பாத்தும்னு தானே ஐயா என்ன மாதிரி ஏழைங்கள்லாம் நம்பிக்கிட்டு காத்து கிடக்குறோம். நாங்க பட்னியா கிடந்தாலும் அதுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஐயா கஷ்டம் தெரியாம வளர்க்கிறோம். என் புள்ள எங்கம்மா, என் புள்ள குழந்தம்மா, எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நேர்ந்துகிட்டு பெத்த புள்ளையா, அவன் படிச்சு முடிச்சுட்டு வந்தா ஆத்தாளுக்கு கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன். நேர்ந்துகிட்டு இருக்கேன் ஐயா, நேர்ந்துகிட்டு இருக்கேன். என் புள்ள நல்லா படிப்பான் ஐயா, என் புள்ள நல்லா படிப்பான் ஐயா. எங்க வம்சத்திலேயே என் புள்ளதான் ஐயா நிறைய படிச்சவன். அவன் லீவ்ல வந்தான்னா ரெண்டு நாள் கூட வீட்டுல தங்க விட மாட்டேன். கொசு கடிக்கும், காத்து பத்தாதுன்னு திருப்பி அனுப்பிச்சு வச்சிருவேன். கூடவே வச்சு பாக்கலையே என் பிள்ளையே, ரத்தத்தை சிந்தி வளர்த்தனே. ராவா பகலா வேகாத நெருப்புல வெந்து படிக்க வச்ச என் பிள்ளையே, என்ன பண்ணுனீங்க? என்னையா பண்ணுனீங்க? என்னையா பண்ணுனீங்க என் பிள்ளையே?